ஐயா வணக்கம் ஐயா. ஏய் நான் யாரா? பிரசிடண்ட் ஐயாவோட மாமாங்க. தெரியுதுல்ல என்ன திமிர் இருந்தா என் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்பேன். அவன் திருப்பில கட்டுறான். வணக்கங்கய்யா. நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா என் முன்னாடி துண்ட இடுப்புல கட்டிட்டு நிப்பேன். அவத்து தலையில கட்டுறான். உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல மாமாங்க என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமரத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதையும் கருத்தியாடா. வாங்கண்ணே. எங்க நீங்க செஞ்ச மரியாதை சரிதானா? கரும்புக்கு எங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அது இன்னொரு பார்ட்டி கொடுத்தா என்ன கருத்தம்? என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினா? ஆமாங்க, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிதானே உங்க மாமா எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தாங்க நீங்க கொடுத்து அந்த கடிதாசு. அண்ணா நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. எங்க மாமா தான் ஏதோ குளறுபடி பண்ணிருக்காரு. நான் அவரை விசாரிச்சுட்டு உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க போங்க. சரிங்க தம்பி, இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா உங்க பேரையே கெடுத்துருவாங்க. ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி தாங்க உங்க மாமா ஊர்ல உங்க பேரை சொல்லி ஏகப்பட்ட பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காருங்க. ஐயா அது மட்டும் இல்லைங்கய்யா, போன மாசம் காணாம போன 5 மோட்டரை கூட உங்க மாமா தாங்க பெயிண்ட மாத்தி பக்கத்தூர்ல வச்சிருக்காரு. ஆமாங்க. ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமா, நாங்க ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்துல மனக்கசப்பு வந்துடக்கூடாதுங்களே. இப்ப அந்த எங்க இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி தாங்க கழுத்து மரத்துல கால் மேல கால் போட்டு இளநீர் குடிச்சிட்டு இருந்தாரு. இளநீயா? தண்ணீர் சுடுவது என்ன, தரஞ்சாரமாய் பாய்வது என்ன, பெண்மேனி தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன? குடிக்கிறியா? ரெண்டு பேர் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். ஐயோ விடுங்க, ஊருக்காரங்க பார்த்தா வம்ம போயிடும். பொல்லாத ஊருக்காரங்க. எஸ்மா நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயி சலிச்சமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவன காத்தாயி அவ புருஷ விட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அத ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய் பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணே உங்க மாப்பிள வராரு, உங்களோட சேர்ந்துருந்தா என்ன உள்ள பாரு, நான் ஓடிறேன். ஐயோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு மாப்பிள. எது நம்ம வாய்க்க தண்ணி? அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறது தண்ணி பாய்ச்சி லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடச்ச வாய மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர் கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கியது யாரா? என்னது பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா என்ன அக்கிரமம் மாப்பிள, இது சும்மா விடக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. உங்களுக்கு
என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசுறீங்கல்ல? இருக்கட்டும், என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கறத காட்டுறேன். ஐயா, இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு, நாளைக்கு அவர் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க அவ்வளவுதான், ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதயா? ஆமாங்கய்யா. பிரசிடென்ட் தம்பியா? மக தம்பி, நான் தான் பசு ஓட்டியாந்து கட்டுறேன்னு சொன்னேன், நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல, நீங்க ஓட்டிட்டு வரத விட நானே அழைச்சிட்டு போறதான்னு முறை. அழைச்சிக்கிட்டு போறீங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க சொன்னீங்களே, ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படிங்களா? நல்ல பையனா? கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் வெளியே நிக்க வச்சிட்டீங்க? யாரையும் காணுமே தம்பி. மாப்பிளைய உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தேடினா எப்படிங்க? உள்ளையா? ஆமாங்க, நான் தான் மாப்பிள்ள. போங்க தம்பி, உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான். தமாஷ் இல்லைங்க, உண்மையா தான் சொல்றேன். நானே உங்க பொண்ணை கட்டிக்கிறதா இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க, நீங்க மாப்பிள்ளையா? ஆமாங்க. இந்த அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, இதெல்லாம் ஒத்து வருங்களா? இதோ பாருங்க, எனக்கு அந்தஸ்து முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னா வர ஐப்பசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு தம்பி? உங்க மூலியமா தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த முருகனே முடிவு பண்ணிருக்கான். அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு தம்பி? பெத்தவனா ஒருத்தி உயிரோட இருக்கும் போதே இந்த மாதிரி பண்றானே, பெத்தவன் எனக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்பு இருக்கு? இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, நான் இப்பவே போறேன். இதே என்ன கட்டுனவர் இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமா? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்டா, இப்பவே போறேன். ஏமா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு வீட்டு விட்டு போற? இதுக்கு மேல இனி என்னடா நடக்கணுங்கிற? நீ எவனோ ஒரு தரகு பொண்ணை கட்டிக்கிட்டு வருவ, அவகிட்ட நான் கை நீட்டி சோறு வாங்கி திங்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? எப்ப என் பேத்திக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையோ அப்புறம் எனக்கு மட்டும்ங்கிற வேலை? இப்பவே போறேன். ஏமா, அவ அந்த பொண்ணு தான் கட்டிக்கவே முடி பண்ணதுக்கு அப்புறம் நாம சத்தம் போட்டு என்னமா ஆக போகுது? பேசாம நீ உள்ள போ. போடி வெட்டம் கட்டவள, உனக்கு தான் மானம் இல்ல, ஈனம் இல்ல, ரோஷம் இல்ல, எனக்கும் இல்ல. இப்பவே போறேன், இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். டேய், பெத்த வயிறு பத்தி அறிய சொல்றேன்டா, என் பேத்திக்கு துரோகம் செஞ்சா நீ உருப்படவே மாட்டேன், நாசமா போயிடுவேன், இந்த வீடு மண்ணா போயிடும்டா, மண்ணா போயிடும். இனிமே எவ்வளவு சொந்த பந்தம்னு சொல்லி எதிர் வீட்டுல கால் எடுத்து வச்சிங்க, வெட்டி போடுவோம் வெட்டி. இன்னைக்கு கூட எல்லா உறவும் அத்து போச்சு. இவனுக்கு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. பாடு பசங்க, திருவிழாவில் நாடா குத்துற பசங்க, நம்ம வச்சு கவுத்தாருங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை மட்டும் இருக்க வேண்டாம். நான் அப்படித்தான் நீங்க எடுப்பேன். எதுக்காக உன் தம்பி என் பொண்ணு வேணாம்னா? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், அழகு இல்லையா, அறிவு இல்லையா, எதுவும் இல்ல. சரிதான், நிறுத்துங்க. ஒரு பொண்ணை கட்டிக்கிறவன் பொண்ணு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்க மாட்டான், அந்த குடும்ப லட்சணத்தையும் பார்ப்பான். சரி, என் குடும்ப லட்சணம் தான் சரியில்லை, நீ சொந்த அக்கா, கூட ஒட்டிட்டு பிறந்த பொறப்பு, உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காகவாவது உன் பொண்ணை கட்டிக்கலாமல்ல? அந்த பாசம் இருந்ததுனாலதான் இத்தனை வருஷமா பணம் காசுல இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கான், உன் பொண்ணை பட்டணத்தை வரைக்கும் அமைச்சு படிக்க வச்சிருக்கான். பாசம் இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சிருப்பானா? நீயும் புள்ளியும் செஞ்ச அக்கிரமத்தை தாங்க முடியாம தான் அவன் மனசு உடஞ்சு வெளியில பொண்ணு எடுத்திருக்கான். நீங்க மட்டும் சரி இருந்திருந்தா அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருப்பேன். நீங்க சரியில்லை, நான் என்ன பண்றது? ஆயிரம் மாடா இருந்தாலும் அரை மணி நேரத்துல வேலை பேசி முடிச்சிடுவேன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் புடிபட மாட்டேங்குது, அதுவும் பொம்பளை சமாச்சாரம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்பா, உன் பொண்ண நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, முதல் ராத்திரி வரைக்கும் கொட்டு வந்துட்டேன், அப்புறம் என்னப்பா குழப்பம்? இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குது. முதல் ராத்திரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏமாப்ல, நீ கல்யாணம் ஆனவன் தானே, ஓ முதல் ராத்திரிக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அது வந்து மச்சா, கல்யாண தண்ணிக்கு ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தனா, அந்த அசதியில முதல் இரவுல தூங்கிட்டேன். சத்தியமா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடச்ச, நீயும் ஒரு பொண்ணை பார்த்தா அதையும் கட்டி கொடுத்துட்ட. சரி, அதெல்லாம் பழுசு, அதை விட இந்த கட்டில கொஞ்சம் கூட. எதுக்கு? முதலிரவுக்கு வேணும்.
அது பழசுப்பா. பழசா இருந்தாலும் பரவாயில்ல, அதுலதானே இத்தனை பிள்ளைங்கள வச வசன்னு பெத்து வச்சிருக்க. என் பொண்ணும் ஒரு பத்து குழந்தைங்க பெத்துக்குவானா? நீ குடு. சரி எடுத்துப்பா. ஆமா, என்ன இதெல்லாம்? இல்ல, வழக்கமா முதலிரவுனா பால் பழம் வெத்தலை பாக்கு தான் வைப்பாங்க. உங்க அப்பா என்னடான்னா கமர்கட்டு, கடலை மிட்டாய், சீட, முறுக்கு, தேன் மிட்டாய் கூட வச்சிருக்காரு போல இருக்கு. மொத்தத்துல ஒரு பொட்டி கடை அரேஞ்ச் பண்ணிட்டாரே. எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்க அப்பாவுக்கு சேமியாச்சும் ரொம்ப பிடிக்குமே, அதையும் ஏன் வைக்க முட்டாரு? ஒரு வேலை கிடைக்கலையோ என்னவோ? இல்லைங்க, அதுவும் தான் வாங்கி வச்சாரு. எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு எடுத்து உள்ள வச்சுட்டாரு. எனக்கு கிடைச்ச மாமனாரு ஒரு வித்தியாசமான ஆள் தான். அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாண்டு வெத்தலை பாக்கு இத வைக்க மறந்துட்டேனே. இப்பெல்லாம் போய் தொந்தரவு பண்ண கூடாது. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உடஞ்ச கட்டில குடுத்து என் மானத்தை வாங்கிட்டிய. என் மாப்பிள்ள என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீ எடுத்து போற போல கட்டில நல்லா தானே இருந்துச்சு. உன் மாப்பிள்ள முறை உடைச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு. உங்க அப்பா ஊர் பஞ்சாயத்தே கூட்டிட்டு வர பாருக்க. இதுக்கு இதுக்கு லட்சுமி, நாம இன்னைக்கு ஊருக்கு போற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொன்னியா? சொன்னங்க. தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்படியா? பண்ணையில வேற நிறைய வேலை இருக்க. ஏங்க, தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே இருக்கு. இருந்து தீபாவளியை முடிச்சுட்டு போயிடுவோமே. பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசே வராத. புதிய புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. என்ன மாமா ரொம்ப குஷியா இருக்கீங்க? மாப்பிள்ள நம்ம ஊர் டூரிங் கோட்டாயில எம்ஜிஆர் படம் போட்டுக்கிறாங்க. அன்பேவா, அருமையான படம், புத்தம் புது காப்பி, ஈஸ்ட்மென் கலர். அப்பா இல்லம்மா, மாப்பிள்ள ரெண்டு நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாரு. அப்படியே சினிமாவுக்கு சினிமா கூட்டு போனா பொழுது போக்கா இருக்கட்டுமேனு பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு போனேன்னு உங்ககிட்ட கேட்டாரா? சப்போர்ட் கொஞ்சம் கிடைச்சிட்டா வாழ அவுத்து விட்டுருவீங்க. லட்சுமி, எல்லாம் ஒண்ணா போகணும்னு ஆசைப்படுறாரு, போயிட்டு தான் வருவோமே. மாப்பிள்ளைய சொல்லிட்டாரு, புறப்பட்டு 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 எழுத்துல போட்டுருவான். சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. வாங்க 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 வாங்க. மாமா நீங்களும் உட்காருங்க. மூணு பேர் கூட போதாமா இதுல? உட்காருங்க. சரி சரி. டேய் முத்தாம்பி. என்ன மாப்பிள? வீட்ட ஜாகத்தையா பாத்துக்க, மாப்பிள்ள கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன பிச்சாண்டே, எங்க கிளம்பிட்டீங்க? ஏமாமா கூட்டம் அதிகமா இருக்க, டிக்கெட் கிடைக்குமா? நாளைக்கு பாத்துக்கலாமா? அட நீங்க ஒண்ணு மாப்பிள, வாஜார் போறதுக்கு வந்துட்டு திரும்பி போறதா? நீங்க கம்முன்னு இருக்க, இப்ப பாருங்க. எங்க உங்க அப்பா? கூட்டத்துக்குள்ள போனாரு, தலையவே காணும். ஐயோ ஐயோ
நீங்க நீங்க போய் பாருங்க, போங்க போங்க, ஜெயிச்சிருக்கு போட்டுவோம் போவோம். என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவாளி துப்பாக்கினே மிலிட்டரி கார் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே அண்ணே. யாராருக்கு என்னன்னு ஆண்டான் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா தேர? எனக்கே திருப்பி சொல்றியா? தேவல படு, திண்ணையில படுக்காத, போடா ஓரம் போக்கு. நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். தீபாவளி வந்தாலும் வந்தது, இந்த பசங்க ஆளுங்களும் ரோட்ல நடக்கவே விட மாட்டேங்குதுங்க. என்ன தேய்க்கிறதுக்கு எல்லாம் ஒரு முறை இருக்கு, இப்படி கொட்டாத, இப்படி கொடு. இந்தா இதுல அரை கிலோ கறி இருக்கு, குழம்பு வச்சிடு. மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியா ஈரல் வாங்கி வந்திருக்கேன், வருத்துரு போ. மாப்பிள்ள இப்படி கிழக்கு பக்கமா திரும்புங்க. மாமா, இது என்ன தலையா மத்தலமா இப்படி போட்டு தாக்குறீங்க? இப்படி தட்டி தேய்ச்சாத்தான் மாப்பிள உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கும். ஐயோ, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அம்மா, அந்த சுடுதண்ணி எடுத்து வளாவே. மாப்பிள, நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க, போங்க. மாமா, இனிமே நானே என்னை தேய்ச்சு குளிச்சுக்கிறேன். சாண்டி, என்ன பழனி, நான் சொன்னது கிடைச்சதா? உனக்காக நாலஞ்சு இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். தீபாவளி நேரம், எல்லா பையிலும் கைய பிடிச்சிட்டான். கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டியே. நான் என்னப்பா செய்யறது, வேற எங்கேயாவது முயற்சி பண்ணிப்பாரு. நான் வரட்டுமா? எதுக்குப்பா அவர்கிட்ட பணம் கேட்ட? இது தல தீபாவளிமா, முறப்படி மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு துணி மணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அவனை தாம நம்பி இருந்த கடைசி நேரத்துல கைய விரிச்சுட்டாமா. அப்பா, நம்ம கஷ்டம் தெரிஞ்சு உங்க மாப்பிள்ளையே எல்லாருக்கும் துணி மணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏமா, இதெல்லாம் நாம இல்லமா மாப்பிள்ளைக்கு செய்யணும். அவரே கொண்டாந்து அவரே போட்டுக்கிட்டா ஊர்ல நாலு பேர் என்னமா சொல்லுவாங்க? நாலு பேர் என்னமா சொல்றது? அவங்கள கேட்ட உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லட்சுமி, அதை எடுத்துட்டு வா. மாமா, முறையெல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறதா. கொண்டாமா, இந்தாங்க மாமா. மாப்பிள, மாமா, தல தீபாவளிக்கு மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும்ல, மாப்பிள்ளையும் மாமனாருக்கு மோதிரம் போடலாம். இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்கு மோதிரம் போட போறேன். கொண்டாங்க ஐயா. வெரி குட். எப்படி இருக்க, நல்லா இருக்குல்ல? எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணுண்ணே, என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒன்னு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன். பாரு, இந்த கோமணம் தானே. சி, டிரஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட் கோட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். யார் அது வண்டியில வர்றது? ஒண்ணு மாப்பிளையா இருக்கா? பரவாயில்ல,
இறங்குறானே அவன் தான் புரோக்கர் பயலா?